ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு தி சேனல். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய டூரிஸ்ட் வண்டி என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. ஒரு ட்ரிப்புக்கு போயிட்டு வந்தது, போயிட்டு வந்துட்டு பார்த்தீங்கன்னா வண்டி ஸ்டாண்டில் விட்டோம். விட்டுட்டு பார்த்தீங்கன்னா டயர் தேஞ்சிருந்தது அப்படின்னு பார்த்துட்டு, சரி வாட்ஸ்அப்புக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனோம். அங்கே பார்த்தீங்கன்னா போகிற வழியில் ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு, டயர் இடிச்சு. ஸோ அது எப்படி ஆச்சு எல்லாத்தையும் இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், ஃபுல் என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வண்டி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரிப்புக்கு போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா வண்டி அப்படி உள்ளே ஏற்றி விட்டாச்சு. அப்புறம் வந்து ஒர்க் ஷாப்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிரைவர் கீழே இறங்கி வந்து பார்த்துருக்காரு, டயர் லைட்டாக தேஞ்சு போய் வந்துருக்கு. ஸோ டயர் வந்து பார்த்தீங்கன்னா மாற்றணும்னு சொல்லிட்டு வண்டி எப்பவும் ஒர்க் ஷாப்புக்கு எடுத்து போயிட்டுருக்கோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் ஷாப்புக்கு வண்டி எடுத்துகிட்டு போகலாம். ஸோ போயிட்டுருக்க மோஜில் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சிடென்ட் ஆச்சு, அது எல்லாமே வீடியோ இருக்குது, அது எல்லாத்தையுமே பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் ஷாப்புக்கு போகலாம். இப்போ வந்து வண்டி எடுத்துகிட்டு போயிட்டுருக்கோம். வண்டி பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஆடிட்டு தான் போவோம். ஏன்னு பார்த்தீங்கன்னா கீழே வண்டி டயர் வந்து லைட்டாக தேஞ்சிருந்தது. ஸோ அதை வந்து லைட்டாக என்ன பிரச்சனைன்னு பார்த்துட்டு டயர் சேஞ்ச் பண்ணுறதா சேஞ்ச் பண்ணணும். ஸோ அதை தான் நம்ம ஒர்க் ஷாப் வண்டி எடுத்து போயிட்டுருக்கோம். ஓகே, போயிட்டு போகலாம். கைஸ் பார்த்தீங்கன்னா போயிட்டுருக்க மூச்சில் இந்த இடத்துல வந்து கரெக்டாக வண்டி ஒரு மாதிரி தடுமாறி வந்துட்டு லைட்டாக அப்படி வந்து பார்த்திங்கன்னா ஒரே முட்டு முட்டிடுச்சு. ஸோ இதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு. எப்படின்னு பார்த்தீங்கன்னா டயர் வந்து ரொம்பவே மோசமான நிலையில் இருந்திருக்கு. ஸோ அதை கவனிக்கல. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வண்டி எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு ட்ரிப்புக்கு வேறு போயிட்டு வந்திருக்கு. போயிட்டு வந்துட்டு பார்த்தீங்கன்னா அதாவது இது மாற்ற போக மோச்சில் வந்து பாதி வழியில் ஆக்சிடென்ட் ஆகி ரொம்பவே அடி வாங்கியிருக்கு அப்படின்னு சொல்லணும். ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா லைட் எல்லாமே கிழிஞ்சிட்டு போயிட்டு ஒன்றுமே இல்லை. ஃப்ரண்ட் சேஸே எல்லாமே மொத்தமாக போயிட்டு எல்லாமே கிழிகிழுண்டு ஆடிட்டுருக்கு ஒரு மாதிரி. ஸோ மேலே பார்த்தீங்கன்னா மேலே இது எல்லாமே இதாக இருக்குது, என்னன்னே தெரில. ரொம்பவே வண்டி ஸோ வேறு லெவலில் அடி வாங்கியிருக்கு அப்படி தான் சொல்லணும். இப்போ வந்து பாருங்கள், உள்ளே எல்லாமே இதாக இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா கண்ணாடி எல்லாமே உடஞ்சி போச்சு, வேறு ஜிபிஎஸ் எல்லாமே உடஞ்சிட்டு நிறையவே இதில் எல்லாமே இருந்தது. எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா வண்டி உடஞ்சிருச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா போலீஸ்லாம் இப்போ வரும், வந்துட்டு எல்லாம்னு பார்ப்பாங்க. என்னன்னு தெரியல. ஓகே ரைட்டு, பார்க்கலாம் நடக்குங்க. ஓகே காய்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வண்டி வந்து பார்த்தீங்கன்னா க்ரேன் வந்து இழுத்துட்டு போகிறதுக்காக க்ரேன் வந்துருக்கு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வண்டி அதில் மாட்டிட்டாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா க்ரேன் வந்து தான் வண்டி இழுத்துட்டு போகும் இப்போ. ஸோ இப்போ வந்து க்ரேன் கிளம்பிடும், எல்லாத்தையுமே ஏற்றியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா க்ரேன் கிளம்பிடும். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா க்ரேன் வந்து வண்டி இழுத்துட்டு போகுது. எங்கே இழுத்துட்டு போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா போலீஸ் ஸ்டேஷனில் கொண்டு வண்டி அப்படி விட்டுருவோம். ஸோ போலீஸ் ஸ்டேஷனில் தான் கொண்டு விடுவாங்க. ஏன்னா இப்போ வந்து வண்டி வந்து டயர் வெடிச்சிருக்கு, அண்ட் டயர் கவனிக்காது நம்மளுடைய மிஸ்டேக். அண்ட் அதுக்கப்புறம் வந்து நிறையவே மிஸ்டேக்ஸ் இருக்குது வண்டியில். என்ன அப்படின்னு பார்த்தா வண்டிக்கு இன்சூரன்ஸ் வர இதாகிட்டு வேலிட்டி முடிஞ்சிச்சு. ஸோ இன்சூரன்ஸ் வர போடலாம் எல்லாம் மொத்தமாக சேர்த்து பார்த்தீங்கன்னா ஃபைன் எல்லாமே போடுவாங்க. நிறையவே ப்ராசஸ் இருக்குது. அதுக்கப்புறம் தான் வண்டி கைக்கு வரும். அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வண்டிக்கு ஏகப்பட்ட செலவு பண்ணணும். ஏன்னு பார்த்தீங்கன்னா இன்சூரன்ஸ் வேறு கிடையாது. அதனால் இன்சூரன்ஸுக்கும் அந்த இன்சூரன்ஸ் வச்சு வண்டியை ஒன்றுமே செய்ய முடியாது. வண்டி வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோதான். இப்போ வந்து வண்டி வேறு கொடுத்துட்டு வேறு தான் வாங்கலாம் அப்படிங்கிற ஐடியாவில் இருக்கும். தெரியல, அது நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வண்டி வந்து இழுத்துட்டு போயிட்டுருக்கு க்ரேனு. போலீஸ் ஸ்டேஷனில் கொண்டு வண்டி விட்டுரும். சரி ஓகே காய்ஸ், இவ்வளோதான் இந்த வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தாலும் லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணி விடுங்க. மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துக்குள்ள பெல் ஐக்கன் கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷன் செட் பண்ணி வச்சுக்கோங்க. இது போன்ற வீடியோஸ் உங்களுக்கு இன்ஸ்டன்ட் அதாவது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஃபன்னியான அண்ட் என்டர்டைன்மெண்ட்டான வீடியோஸ் உங்களுக்கு இன்ஸ்டன்ட் நோட்டிஃபிகேஷனாக வரும். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை பாய். ஓகே காய்ஸ், இப்போ இந்த வீடியோக்கு மட்டும் மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோக்கு மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை பாய்.